சற்றுமுன் வெளியான திடீர் அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கில் திடீர் மாற்றம். தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. அது என்னென்ன அறிவிப்பு அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கொரோனா பரவல் அதிகரித்துட்டு வர்றதால தமிழகம் முழுவதும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்து தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த கூடுதல் கட்டுப்பாடுகளில் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருது. அதே போல் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் பொதுமக்கள் தரிசனத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுபோல் தினந்தோறும் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரைக்கும் இரவு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நிலைமையில் தமிழகம் முழுவதும் ஒரு சில செய்திகள் மற்றும் ஊடகங்களில் பொங்கலுக்கு பின்னர் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிட்டது. இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதாவது பொங்கலுக்கு பின்னர் முழு ஊரடங்கு அப்படின்னு வரக்கூடிய செய்தியில் உண்மை இல்லை. தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் வந்துட்டு ஊரடங்கு கட்டுப்பாடு அறிவிச்சிருக்கோம். அவ்வப்போது இருக்கக்கூடிய நிலவரத்துக்கு தகுந்தது போல மருத்துவ வல்லுநர்கள் என்ன பரிந்துரை செய்கிறாங்களோ அதற்கு ஏற்றார் போல முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தி அதனுடைய அடிப்படையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் அவ்வப்போது இந்த கட்டுப்பாடுகளை அறிவிப்பாங்க. ஆனால் வந்துட்டு இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு அப்போ சொல்லக்கூடிய அந்த தகவலில் முற்றிலும் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது 16/1/2022 நாளை மறுநாள் முழு ஊரடங்கின் போது ஒரு சில கூடுதல் தளர்வுகளை அறிவித்து தமிழக அரசாங்கம் ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 16/1/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்று முழு ஊரடங்கின் போது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த செயல்பாடுகளுடன் கூடவே வந்துட்டு மருந்துகள் மற்றும் பால் டெலிவரி செய்யக்கூடிய இ காமர்ஸ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து காவல்துறையினர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இப்போ கடந்த வாரங்களில் அனுமதி வழங்கின ஏற்கனவே திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீ அழைப்பதிலே காட்டினீங்க அப்படின்னா பயணம் செய்ய அனுமதி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் திருமண நிகழ்வுகள் வந்து 100 நபர்களுக்கு மிகாமல் நடத்தணும் அப்படின்ற கட்டுப்பாடு எந்த விதமான தளர்வுகளும் இல்லை அப்படின்ற மாதிரியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ தற்போது இந்த ஒரு முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் நீங்கள் உடனுக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.